கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் செய்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பி ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுதும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய பாட்டு புஸ்தகத்தில் 286 இஸ்ரவேலின் ஜனமே. பார்வம் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதேவனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்மலையானவரே திட அஸ்திபாரமே ஹல்லேலூயா வாக்கு மாறாதவரே மை துதிக்கிறோம் நேற்று மென்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கப்படியாலும் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமும் உண்டோ என்று கேட்ட தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராய முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் சேனைகளின் கர்த்தராக இருக்கப்படியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கப்படியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா சாத்தானை ஜெயித்தவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனாக இருக்கப்படியா ஹல்லேலூயா தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற அன்பு நிறைந்த தேவனாக இருக்கப்படியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கப்படியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்நாள் வரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஹல்லேலூயா இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்த தேவன் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாக இருந்தபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவா ஹல்லேலூயா நல்லவராக இருந்தபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைத்து கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஹல்லேலூயா 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 பலப்படுத்துகிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா சோர்ந்து போனவர்களுக்கு பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் கொடுக்கிற தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் காத்திருப்போர் புது பலன் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்ற வாக்கு தத்துவத்தின்படி ஓடினாலும் இளைப்படியார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஹல்லேலூயா இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய பலன் நிரப்பட்டும் ஆண்டு ஹல்லேலூயா உன்னதத்தின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக ஹல்லேலூயா ஒவ்வொரு இருதயத்திலே கிரியை செய்வீராக உம்முடைய வசனம் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா 30, 60, 100 இந்த நாளிலே பலன் கொடுக்குதா எந்த தேவைகளோடு வந்திருந்தாலும் இந்த நாளிலே தேவ வல்லமை இறங்கி தேவைகளை சந்திப்பது தேவ ஆவி எங்கே உண்டோ விடுதலை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே விடுதலை உண்டாவதாக எல்லா பிசாசன் கட்டுகள் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக தேவாக்கினை சுட்டரிப்பதாக தடைகள் உடைக்கப்படுவதாக தடைகளை நீக்கிற தேவன் எங்களுக்கு முன்பதாக இந்த ஆண்டிலே செல்லுகிறபடியா ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவன் பூட்டக்கூடாத திறந்த வாசலை வைக்கிற தேவன் அப்படியே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக எல்லா துதி கனமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே
நம் யாவரும் சேர்ந்து ரோமர் 8:28 இந்த வருட வாக்குத்தத்தை வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆகவே இந்த வசனத்திலே யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லும் பொழுது, முதலாவது அவருடைய தீர்மானம், இஸ் பர்பஸ், காட்ஸ் பர்பஸ். இரண்டாவது அவருடைய அழைப்பு, காட்ஸ் காலிங். மூன்றாவது அவரில் அன்பு கூறுகள், தோஸ் ஹூ லவ் காட். ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆகவே இந்த நாளிலே அதை நாம் தியானிப்போம். முதலாவது தேவனுடைய தீர்மானம், நம்மை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்ன, வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் அஸ். இரண்டாவது தேவனுடைய அழைப்பு, காட்ஸ் காலிங். மூன்றாவது அவரிடத்தில் அன்புக்கள், தோஸ் ஹூ லவ் காட். எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? இந்த மூன்று காரியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்மை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்ன, வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ். இங்கே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யாரை வேணால் தெரிந்திருக்கலாம், உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி, உமக்காக ஜீவிக்கும்படி, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் என்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை உலகத்திலே ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உலகம் நம்மை பகைக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு உரியவர்களாக இருந்தால் உலகம் உங்களை நேசிக்கும். ஆனால் நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன், ஆகவே தான் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆகவே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களாகவே தங்களை அப்போஸ்தலர்களாக ஆக்கிக்கொள்ளவில்லை, தேவன் அவர்களை அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய சித்தத்தை அறியவும், அவரை தரிசிக்கவும், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 22:14-15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போவோம். அப்போஸ்தலர் 22:14-15 எடுத்தவங்க ஆரம்பிங்க. அப்போஸ்தலர் 22:14-15 சேர்ந்து வாசிப்போம். அவருடைய சித்தம் என்ன என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ கண்டதையும் கேட்டதையும் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், சாட்சியாக சொல். இதற்காக தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய சுத்த கிருபை. இது நம்முடைய தகுதிகள் நிமித்தம் அல்ல, இது அவருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையை வீணாக்காதபடி அந்த கிருபையை நாம் பெற்ற நோக்கம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:9-10 1 கொரிந்தியர் 15:9-10 சேர்ந்து வாசிப்போம். என்ன சொல்கிற அப்போஸ்தலன் சொல்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை, நான் சபையை துன்பப்படுத்தேன். ஆகவே நான் இருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை விருதாவாக போக நான் விடவில்லை. அந்த கிருபையின் நிமித்தம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினால் என்ன செய்தேன், எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்படும். ஆகவே தகுதியற்ற நமக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கும்பொழுது அதை விருதாவாக போகாதபடி அந்த கிருபையினாலே அதிகமாக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படும். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை பரிசுத்தமாய் அவருடைய சமூகத்திலே குற்றமற்றவளாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்திலே இழிவானவைகளையும் பலவீனர்களையும் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ள. ஏன்னா யாரும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் அவருடைய ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டு சத்தியத்திலே விசுவாசம் வைக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய சேனையிலே ஆண்டவருக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் எளிமையானவர்கள் ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமானவர்களாக இருக்கிறவர்களை தெரிந்து கொள்கிறார். நம்முடைய விசுவாசம் அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். தேவன் நம்மை ராஜரிக ஆசாரியராகவும் பரிசுத்த தேசமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டு, எதற்காக, நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. தேவன் நாம் அவரோடு இருந்து அவருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நாம் நித்திய ஜீவனை பெறும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நாம் நற்கிரியைகளை செய்து பரலோக பிதாவுக்கு மகிமை கொண்டு வரும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நாம் கனி கொடுத்து பலிகு பெருகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது சொன்ன முதல் காரியம் பலுகி பெருகு. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது போல எப்படி பலுகி பெறுகிறோம் என்றால், மற்றவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக கொண்டு வரும்போது, மற்ற ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், பலுகி பெறுகிறோம். ஆகவே நம்மை போலவே இன்னும் அநேக ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். 1 சங்கீதத்தை பார்க்கும்பொழுது தேவனுடைய வசனத்தை நியாயப்பிரமாணத்தை நேசித்து இரவும் பகலும் தியானிக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்னா, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலை உதிராத மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம்,
ஆகவே அப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனில் நிலைத்து இருக்கும்பொழுது நாம் கனி கொடுப்போம். நீங்கள் என்னில் நிலைத்திருந்து என் வார்த்தை நிலைத்து இருக்கும்பொழுது கனி கொடுக்க என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யும். ஆகவே கனி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனோடு நிலைத்து இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆகவே கனி கொடுக்கிறவர்களை என்ன செய்கிறார், அவர் சுத்தம் செய்கிறார். இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தம் செய்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவன் செய்கிறார். தேவனுடைய ஆவியானவர் ஆவியின் கனியை நமக்குள்ளே உருவாக்குகிறார். ஆண்டவர் நம் இருதயத்தில் கிரியை செய்யும் பொழுது ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகளெல்லாம் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து ஆவியானவருடைய கிரியை நிமித்தம் ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாகிறது. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் விதைக்கப்படுகிற வசனம் கனி கொடுக்கும், 30, 60, 100 பலன் கொடுக்கும். தேவன் நீதிமான்களை ஆசீர்வதித்து நீதியின் கனிகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். நீதியை விதைக்கிறவர்களுக்கு நீதி ஒரு அறுவடையாக வரும். சமாதானம், அன்பு, நன்மை, நீதியை விதைக்கிறவர்களுக்கு நீதியின் கனிகள் உண்டாகும். நாம் கொடுப்பதிலே கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகவே தேவனுக்கு நாம் உற்சாகமாக கொடுக்கும் பொழுது அதன் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே நம்ம கொடுப்பதன் மூலம் தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் கொடுப்பதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமக்காக ஜெபித்து அவர்கள் நம்மை ஜெபத்திலே தாங்குவார்கள். ஆகவே நாம் கொடுப்பதன் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவது, நமக்காகவும் ஜெபிக்க கூட்டம் இருக்கு. நமக்காக ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் என்று நம் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் நமக்காக என்ன செய்வாங்க, ஜெபித்து நம்மை ஜெபத்திலே தாங்குவார்கள். நம்முடைய உதட்டின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையிலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேச. நாம் பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகள், விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக, தேவனுடைய வசனம் நிறைந்த வார்த்தைகளாக, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அறிக்கை செய்கிற வார்த்தைகளாக நாம் பேசும். நம்முடைய உதட்டின் கனி, சில பேர் பேசுனா நல்லா இருந்தவங்களும் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாயை திறந்தோடனே நமக்கு வாயிலேருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவன் நாம் கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே வசனம் சொல்கிறது கனி கொடுக்காதவர்களை என்ன செய்வாராம், நீக்குவார். யோவான் 15 வாசிக்கும் போது கனி கொடுக்காத என்ன பிடுங்கி போடுவார். ஆகவே ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு கிருபையின் காலமாக கனி கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும். ஆகவே தொடர்ந்து நாம் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் நம்மை பிடுங்கி போடுவார் என்று வேதம். அத்தி மரத்தில் கனி இல்லாத போது இன்னும் வசனம் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். அடுத்த நாளில் பார்த்தா அந்த அத்தி மரம் பட்டு போய் இருந்துச்சு. ஆகவே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன உண்மையிலே ஒரு தோட்டத்தை
ஒரு எஜமான் பொறுப்பாக கொடுக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற தோட்டத்தை கவனிக்கிறவர்கள் என்ன செய்யணும், ஏற்ற காலத்தில் அதிலிருந்து கனி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதவர்களை நீக்கி அந்த தோட்டத்தை வேறு மக்களிடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்க. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை எப்படி கண்டுபிடிக்கும்னா, அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். எப்படி அறிய முடியும்? நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் தான் கெட்ட கனியை. ஆகவே உண்மையான தீர்க்கதரிசிகள் யார், கள்ள தீர்க்கதரிசி யார், எப்படி தெரியும்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கனியை பார்க்கும் பொழுது. அவருடைய சில பேர் பார்க்க ஆட்டுத்தோலை போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, பட்சிக்கிற ஓனாய்க்கள். அதுவே பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. அவருடைய கனி, அவருடைய வாழ்க்கையில் இருக்க கனியை பார்த்தாலே அவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது, நம்முடைய கிரியையில் மனம் திரும்புதலுடைய கனியை காண்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்படி உண்மையான மனம் திரும்புதலை நாம் காண்பிக்காமல் இருந்தால் கனி இல்லாத மரத்தை கர்த்தர் வெட்டி போடுவார். ஆகவே தேவனுடைய தீர்மானம் நம் வாழ்க்கை குறித்து, நம்முடைய நோக்கம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். தேவன் நம்மை அழைக்கிற தேவன். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன காரியம் என்ன, நீங்கள் போய் உன்னதத்தின் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமிலே காத்திருங்கள். ஏன் அப்படி சொன்னார், இவர்களால் சொந்த பலத்தினாலே ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க, ஏன்னா எல்லாம் அவரை விட்டு ஓடினாங்க. நல்லா பார்த்தார், இவங்களெல்லாம் நல்லாவே பார்த்தார். ஆண்டவரை பிடிக்க வரும்போது வசனம், அவர் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். பேதுரு மூணு முறை இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு மறுத்தளித்தார். ஆகவே ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் வந்து உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்படும் வரை என்ன செய்யுது, எருசலேமில் காத்து. ஏனென்றால் அந்த பலத்தோடு தான் ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிக்க முடியும். அவங்க சொந்த பலத்தில் ஒன்றும் செய்ய தான் பார்த்தார், யாராலையும் சொந்த பலத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியாது. இந்த ஆவியானவர் என்ன செய்வார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து. நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும்பொழுது அவங்க இருதயத்தில் கிரிய செய்கிறது யார், தேவனுடைய ஆவியானவர். ஆகவே தான் அந்த ஒத்தாசையோடு தான் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். தேவ ஆவியானவர் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே நீங்கள் மிக ஞானமாக இருக்க வேண்டும். புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் ஓணக்களை போல சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை என் நிமித்தம் பிடித்து கொண்டு அதிகாரிகளுக்கு முன்பது கொண்டு போனால் என்ன பேச போகிறோம் என்று யோசிக்காதீர்கள், பேசுகிறது நீங்கள் அல்ல தேவ ஆவியானவர். அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், தேவ ஆவியானவர் உங்கள் மூலமாய் பேசுவார். ஆகவே நாம் எதை செய்தாலும் தேவ ஆவியானவரோடு இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் எங்கே போக வேண்டும், எங்கே போக வேண்டாம் என்று நம்மை வழிநடத்துகிறோம். ஆகவே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் ஜீவிக்கும், அதை எதிர்த்து நிற்கக்கூடாது. அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கடிந்து கொண்டதே பார்க்கும், வணங்கா கழுத்தவர்கள் எப்பொழுதுமே தேவ ஆவிக்கு என்ன செய்கிறீங்க, எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
ஆகவே ஆண்டவருக்கு செய்கிற எந்த காரியத்தையும் ஒரு கீழ்ப்படுத்தலோட தேவ ஆவியனர் என்ன செய்ய சொல்கிறார் அதை தான் சில மனம் போன காரியத்தில் நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி என்ன செய்யக்கூடாது அதுலேயும் ஒரு வழிநடத்துதலோடு ஒரு கீழ்ப்படுதலோடு இருக்க வேண்டும். காரணம் பிசாசை நாம் பார்க்கும்பொழுது அவன் ஆரம்பத்தில் பிசாசாக இல்லை, அவன் என்னவாக இருந்தான், தேவ தூதன், பிரதான தேவ தூதன், எல்லா தேவ தூதருக்கு மேலே இவன் தான், எல்லாரையும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி அப்படிப்பட்ட உன்னத நிலைமையில் தேவன் அவனை வைத்திருந்தார். இப்போ இருக்கிற மீகாவேல் காப்ரியல் தூதனுக்கு மேலே லூசிஃபர், அதனால்தான் அவங்க வந்து ரொம்ப சாத்தானுக்கு ரொம்ப எதிர்த்து பேச மாட்டோம், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அவங்க மேலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர். மீகால் காப்ரியல்லாம் இந்த லூசிஃபர் கீழே ஆகவே அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பெரிய பேராசை வந்துச்சு, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாக மாறுவேன், நான் ஏன் இவர் கீழே இருக்கணும், எல்லாரும் என்ன தொழுது கொள்ள வேண்டும், என்ன நான் தேவனைப் போல மாற வேண்டும் என்று அவனுக்குள்ளே ஒரு பேராசை வந்த உடனே அவனும் அவன் கூட சேர்ந்த ஒரு கூட்டாளி எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார், பரலோகத்திலிருந்து வெளியே துரத்தினார். ஆகவே அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் தேவனுக்கு சத்ருவாக அவன். ஆகவே ஆரம்பம் நல்லா இருந்தது அவனுக்கு, ஆண்டவருக்கு அவன் ஒரு தூதனாக இருந்தான், ஆனால் நடுவில் இருதயத்தில் என்ன வந்துடுச்சு, பேராசை, தனக்கு தேவன் வைத்த ஸ்தானத்திலே அப்படியே இருக்க அவனுக்கு மனசு இல்லை. அதனால்தான் அவன் இன்றைக்கி அவன் பிசாசா இல்லாட்டி இன்றைக்கும் அவன் தேவ தூதனாக தான் இருந்தான். அவன் இப்படி பேராசைப்பட்டு பரலோகத்திலிருந்து வெளியே வந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது என்ன செய்கிறான், இவாங்க போகிறான், ஏவாளும் ஆண்டவர் கீழ்ப்படிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இதெல்லாம் சாப்பிடு, இதை சாப்பிடாதன்னா அவங்க சாப்பிடாம ஆனால் இவாங்க போகிறான், அங்கே போய் அவங்கக்குள்ளே ஒரு பேராசை உண்டாக்குறான், ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, ஆமாங்க, அதை சாப்பிட்டா நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்ல, ஒன்றும் சாக மாட்டேங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் எப்படியே மாறிடுவீங்க, தேவர்களைப் போல. அப்போ அது வரைக்கும் அவங்க கீழ்ப்பணிஞ்சிருந்தான், அந்த ஆண்டவர் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சாப்பிட வேணாம், என்ன ஆண்டவருக்கு அடங்கி கீழ்ப்படி இது ஆதாம ஏவாளோ இருந்தான். மனுஷனுக்கு எந்த கஷ்டம் எந்த வியாதி எதுவுமே யாரும் இந்த மாதிரிலாம் மாட்டின்னு இருக்க மாட்டேங்க, அன்றைக்கி சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த வியாதியுமே உலகத்தில் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. அவன் ஆசைப்பட்டான், நீங்களும் தேவர்கள் எப்போல ஆவீங்கன்னு ஒன்று அவங்களுக்குள்ளே ஆசை வருது, அடாட தேவன் பார் எங்கே நம்ம அவ்வளோ மாதிரி வந்துடுமோ, நம்மளை அப்படியே கீழே வைக்கிறதுக்கு இதை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறாரு, இதை சாப்பிட்டா நம்மளும் மேலே வந்துடலான்னு ஒரு ஆசை உண்டாங்கண்ணா பாரு. அவன் வந்து சாப்பிட்டு அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் உலகத்தில் கஷ்டம் வியாதி அக்கிரமம் கொடுமை எல்லா கஷ்டமும் அதனால் அதுக்கப்புறம்தான். ஆகவே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்திருந்தால் இன்ன வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமோ இருந்திருக்கு. ஆகவே பிசாசு அவன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இல்லாமல் ஒரு முரட்டாட்டம் பண்ணி பேராசை வந்ததோ அதே போல் நம்மளையும் கெடுக்கணும்னு என்ன செய்கிறான் பாப்போம். ஆகவே அதுக்கு நாம் இடம் கொடுக்காம கடைசி வரைக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாத்திரம் செய்து கொண்டு நாம் இருப்போம். அப்போது தான் நம்முடைய முடிவு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஆரம்பம் நல்லா ஆரம்பித்து ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவர்களை பாதி வழியில் பேராசை வந்து பிசாஸ் நம்ம இருதயத்தை கெடுத்து முடிவு போய் ஒரு பரிதாபமான வழி தவறி போன முடிவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்காக தான் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து ஆவியானவர்களுக்கு அடங்கி நாம் ஜீவிக்க வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்கு பகுத்தறிவை கொடுக்கிறார்,
ஆவியின் வாரத்தில் ஒரு வாரம் ஆவிகளை பகுத்தறிவது. எது தேவ ஆவியானவர், எது மனுஷிக ஆவி, எது பிசாசன் ஆவி என்று பகுத்தறிவுகிற காரியம். ஏன்னா பிசாஸ் வந்து வஞ்சிக்கிறவன், அவன் அப்படியே ஒரு ஒளியின் தூதனை போல தன்னை வேஷம் மாறும். ஆண்டவர் அந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் அந்த பகுத்தறிவு எப்பொழுதும் அவருக்கு இருக்கு. பேதுரு ஆண்டவரை பார்த்து நீர் தேவகுமாரன் என்று சொல்லுமா, ஆண்டவர் அவனுக்கு மாம்சமும் ரத்தமும் அந்த வெளிப்பாடை கொடுக்கல. எங்கேருந்து வந்தது? பரம இது ஆண்டவர். அதே பேதுரு கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறார், நீர் சிலுவைக்கு போகக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறார், அப்பால் எப்போ சாத்த, நீ எனக்கு இடரலாக இருக்கிற, நீ தேவனுக்கு அடுத்த காரியத்தை சிந்தியாமல் மனுஷனுக்கு அடுத்த சிந்திக்கிற. அப்படி என்றால் எப்பொழுது பேதுரு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார், எப்பொழுது பேதுரு பிசாசர் வார்த்தைகளை பேசுகிறார் என்று உடனே அவரால் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே நம்ம கவனமாக இருக்கும். ஒரே நபர் ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம், மறு நேரத்தில் பிசாசன் ஆலோசனையும். அப்போ நமக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கும்பொழுது உடனே நமக்கு தெரியும், இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தேவனுடைய வார்த்தை சொன்னார், இப்போ என்ன சொல்கிறார், இது வந்து தேவனுடைய வார்த்தை அல்ல, இவர் மனுஷீகத்தில் பேசுகிறாரு, பிசாசு இவர் மூலமாக பேசுது என்று பகுத்தறிவு இருக்க வேண்டும். அது ஆண்டவர் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்த மனுஷனும் என்ன செய்யலை. நம் யோவான் 2 கடைசி 2 வாசிங்கள்லாம் சேர்ந்து, யோவான் 2 கடைசி 2 என்ன போட்டிருக்கு, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆகவே என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்ப இல்லை. அவருக்கு தெரியும் மனுஷனை பற்றி, மனுஷன் எந்த நேரத்தில் என்ன செய்வான். ஒரு நாள் உங்கள் மேலே நல்ல எண்ணம் இருக்கும், மறுநாள் அவன் இறுதியும் மாறும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு ஒருவரையும் நம்பி இணங்கவில்லை. ஆகவே நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு இருக்கும்பொழுது மனுஷிகத்தில் யாரையும் என்ன செய்ய மாட்டோம். இன்றைக்கி உலகத்தில் மனுஷனை நம்பி எவ்வளோ பேர் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சு, ஏன்னா மனுஷன் எந்த நேரத்துலையும் மாற முடியும். ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பான், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அவங்க இறுதி என்ன செஞ்சுருக்கோம், மாறி இருக்கும். ஆக நன்மை செய்தவர்கள் இன்னொரு நேரத்தில் என்ன செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது யாரையும் நம்பி இணங்க இல்லை. ஆகவே ஆண்டவரே அவ்வளோ கவனமாக இருக்கும்பொழுது நம்மளும் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய பெரியவங்கள நம்ம அவரோட நிறையா வல்லமனை, யார் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா. அவரே உலகத்தில் எவ்வளோ கவனமாக இருந்தார், ஒருத்தரையும் நம்பவில்லை, ஒருத்தரையும் என்ன செய்யலை. ஏன்னா அவர் தெரியும் மனுஷனை பற்றி, தெரியும் எல்லா மனுஷரை பற்றியும் தெரிந்தாலும் ஒருவரையும் நம்பி இணங்க. ஆகவே இந்த நாட்களிலே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார். தேவ அப்போஸ்தலர் அவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார், பவுலும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து வையுங்கள் என்று தேவ ஆவியானவர் அங்கே. ஆகவே இந்த நாட்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் ஆண்டவர் இருக்கும்போது வந்து சொன்ன, ஆண்டவரே நாங்களும் உங்கள் கூட வர விரும்புகிறோம், நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூட இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை. அப்படி என்றால் இவங்க உள்நோக்கம் என்னன்னு ஆண்டவருக்கு, அவங்க நினச்சா இவரோட வந்தால் எல்லாம் அனுபவிக்கலாம்,
உலகத்தை நல்லா அனுபவிக்கலாம், எல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த நோக்கத்தில் வராங்க. அப்போ சரி, அதை அந்த ஆசையோடு என் கூட என்ன செய்யாதீங்க, வராதிங்க. நான் தலை சாக்க எனக்கு இடமில்லை. ஆகவே நாம் அதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியர் வேலை செஞ்சுட்டு வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப வைராக்கியம் ஆண்டவருக்கு. அப்போ ஒரு முறை வந்து ஆண்டவர் நீ வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். இவர் சொன்னார், நான் வேலையெல்லாம் விட்டு வரமாட்டேன், ஏன்னா இப்போ எனக்கு சம்பளம் இருக்குது, அந்த சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்று, என் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல உடை இருக்குது, அவங்களுக்கு எந்த குறையும் நான் பார்த்துருக்குறேன், ஊழியத்துக்கு வந்தேன்னு வராங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, பிள்ளைங்க படிக்க வைக்க காசு இல்லை, எல்லாம் ஒரே கஷ்டத்துலேயும் பரதாப நிலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நிலைமை எனக்கு வேண்டாம், நான் வேலை செஞ்சுன்னு என் குடும்பத்தை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும், அப்படியே செய்கிறேன். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதில், ஆண்டவர் என்ன சொன்னாரா, நான் அழைத்தவங்கள அந்த மாதிரி நான் விட மாட்டேன், நான் ஒருத்தரை அழைத்தா அவங்களுக்கு சாப்பாடு இருக்கும், துணி இருக்கும், அவங்க தேவையில்லை. நான் நீ சொல்கிற ஆளுங்கள்லாம் வந்து நான் அழைத்தவர்கள், அவங்களாவே அவங்களுக்கு ஆசை, அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை எந்த நோக்கத்துலேயோ. சில பேர் வந்தால் நிறைய காசு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா, அல்லது பேரும் புகழும் கிடைக்கும், அல்ல நம்ம பெரிய தலைவராக இருக்கலாம். ஆகவே எது சொல்கிறேன்னா, எல்லாம் நம்ம ஐயான்னு சொன்னால் இது என்ன பெரிய இதுன்னு அதை நினச்சி சில பேர் என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு வந்துடலாம். ஆண்டவர் சொன்ன காரியம், சில பேர் அவங்க ஆசைப்பட்டு என்ன செஞ்சிட்றாங்க, வந்து அவங்க தான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்களே தவிர, நான் அழைத்த ஒருவரும் அந்த நிலைமையில் நான் என்ன செய்ய மாட்டேன். விட உண்மையாக ஆவியானவர் அழைத்தவங்களுக்கு பசியும் இருக்காது, அவங்க ஆண்டவருக்காக கஷ்டப்பட ஆயத்தம், ஆனால் ஆண்டவர் அவங்கள நடுத்தரில் என்ன செய்ய மாட்டார், அவங்க தேவைகளை உங்களுக்கு போட நல்ல ட்ரெஸ் இருக்கும், சாப்பாடு இருக்கும், அவங்க பிள்ளைங்க படிக்கணும், அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் அவருடைய தேவைகளை சீஷர்களெல்லாம் அனுப்பிச்சார், போங்க பணப்பை எடுக்காதீங்க, சாமான் வீடு போங்க, ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பிச்சார் பாருங்கள். திரும்பி வரும்போது கேட்டார், நான் உங்களை பணப்பை இல்லாமல் சாமான் பை இல்லாமல் அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, லூக்காவில் வாசிங்க பாருங்கள், லூக்கா 22:35 எல்லாம் சேர்ந்து வாசிங்க, லூக்கா 22:35 சேர்ந்து வாசிங்க. ஆண்டவர் அழைத்தால் இதுதான் சாட்சி, உண்மையாக ஆண்டவர் நம்ம அழைத்தால் இதுதான் நம்முடைய சாட்சியாக கேட்குறார். பணப்பையும் கொடுக்கல, சாமான் பையும் கொடுக்கல, போங்க நான் உங்களை அனுப்புகிறேன், போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு அனுப்பும்போது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததா என்று கேட்கும்போது என்ன சாட்சி சொன்னாங்க, ஒன்றும் எங்களுக்கு குறைபடும். ஆகவே இதன் காரணம் என்னன்னா, அவங்க தேவனால் அழைக்கப்படும், அவங்களாம் வந்துடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அல்லது எல்லோரும் என்னை பார்த்து ஐயா ஐயான்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, எல்லோரும் என் கையில் வந்து காணி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இப்படிலாம் வந்தால் நிற்க முடியாது. பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது, அவர் கர்ஷிஃப் எடுத்துன்னு போனால பிசாசெல்லாம் என்ன செஞ்சுதான் ஓடி, அசுத்தாவிகள் ஓடினது, வியாதியஸ்தர்கள், ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்படும். இதை பார்த்து 7 பேருக்கு ஒரு ஆசை வந்துச்சான், என்ன ஆசை வந்துச்சு, நாமளும் பிசாசை
துரத்தலான். இவங்க போனாங்களாம் பாரு, பிசாசுகிட்ட போய் பவுல் பிரசங்கரிக்கிற இயேசுனாலே வெளியே போன்னு சொன்னாங்க. நான் சொன்னாங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசுனாலே வெளியே போ. பிசாசு என்ன சொல்லிச்சான், பவுலும் எனக்கு தெரியும் இயேசுவும் எனக்கு தெரியும், நீ யார்? பவுலும் எனக்கு தெரியும் இயேசுவும் எனக்கு தெரியும், நீ யார் சொல்லி இவங்க பிசாசை விரட்டப்போ யார் யாரை விரட்டினாவா? பிசா சும்மா விரட்டல, நல்லா அடி அடின்னு அடித்து துண்டை காண துணியை காணோன்னு ஓடினாங்க. நல்லா அடி ஓத வாங்கி பிசாசுக்கிட்ட. பிசாசு அடிச்சா எப்படி இருக்கும்? பிசாசு பிடிச்சவங்களை பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவங்க பயங்கர, அவங்க பிடிக்கிறதுக்கே நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்கள பிடிக்கணும், அவ்வளோ இதாக இருக்கும். அப்படி இவங்களை அடித்து, இதே பவுல் கர்ச்சீஃப் போட்டாலே ஓடிடுதுங்க. பவுலுடைய கர்ச்சீஃப் போட்டால் அசுத்தாவீங்க, ஏன்னா அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம். பிசாசுக்கு தெரியும், அதனால தான் பவுலும் எனக்கு தெரியும் இயேசுவும் எனக்கு தெரியும், நீ யார் என்று அவர்களை அடித்து துரத்தினதை. ஆகவே நாம் அதை மனதில் வைக்க வேண்டும். நாட்களில் எல்லாமே தேவ ஆவியினாலே அழைக்கப்பட்டவர்களாக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து ஆவியின் கனியை கொடுப்பார், ஆவியின் வரங்களை கொடுப்பார். ஆனால் ஒரு நாளும் நம்ம எந்த மகிமையும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த மகிமையும் எல்லாமே ஆண்டவர், அவர் சிலுவையிலே மறித்து ரத்தம் செஞ்சு ஜீவனை, அதன் மூலமாக தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று உணர்ந்து அப்போஸ்தலரில் அவங்க தேவ ஆலயத்துக்கு போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க அப்போஸ்தலர் 3 அதிகாரம். பிறவிலிருந்து முடவன் இருந்து வெள்ளியும் பொண்ணும் இடத்துல அல்ல உள்ளதை தருகிறேன் இயேசு நாமத்தில் எழுந்து நான் எழுந்து குதிக்கிறான். பிறவிலிருந்து முடவன் இப்பொழுது எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, 13 வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சரி, 12 வாசிங்க. நம்மளாக இருந்தால் நல்லா பாருங்க, ஏன் அங்கே பார்த்துன்னு இருக்கீங்க? நாங்கள் தானே அங்கே அந்த அற்புதம் செஞ்சோம், ஏங்க அந்த பக்கம் திரும்புகிறீங்க? நல்லா எங்களை பாருங்க. அவசியம் ஏன் எங்களை பார்க்குறீங்க? எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனுக்கு சுகம் பெற்றது இல்லை. இவன் எப்படி சுகம் பெற்றான்? நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே இந்த மனிதன் இன்றைக்கு சுகமாய் இருக்கிறான். அவங்க எதுவுமே தங்களுக்கு மகிமை என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாமே ஆண்டவர், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவருடைய விலைக்கிரயத்தை, அந்த அவர் மேலே இருக்க விசுவாசம்தான் அற்புதம் செய்கிறது. அதனால தான் இன்றைக்கு இவன் சுகம் பெறுகிறான் என்று எல்லா மகிமை கணத்தை யாருக்கு செலுத்தினார்கள்? ஆண்டவருக்கு. எதுவுமே தங்களுக்கு எங்கள் பக்தியும் கிடையாது, எங்கள் சக்தியும். நான் ரொம்ப வல்லமை உள்ளவங்க, பயங்கரமான அபிஷேகம் என் மேலே இருக்குது அப்படி சொன்னாங்களா? அல்லது நாங்கள் பெரிய பரிசுத்தவான், இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி 40 நாள் உபாசத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான், அந்த உபாசத்தினால தான் இன்றைக்கி இவனுக்கு சுகம் கிடச்சிது என்று தங்களை குறித்து எதாவது பேசினார்களா? எதுவுமே தங்களை குறித்து, எங்கள் பக்தியும் கிடையாது, எங்கள் சக்தியும், இது எல்லாமே ஆண்டவர். அவர் சிலுவையிலே அவர் மறித்து உயிர்த்து அவர் மேல் இருக்கிற விசுவாசம். ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் மனதிலே வைத்து தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் செய்வேன். ஆகவே அப்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்திலே அன்பு கூறவர்களுக்கு சகலமும் வைக்கிறேன்.
ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது எப்படி அதை காட்ட முடியும், எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறும்? முதலாவது தேவனுக்குரிய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 14:15 என்னை நேசித்தீர்கள் என்றால் என் கற்பனையை கை. ஆகவே ஆண்டவர் கீழ்ப்படியும் போது ஆண்டவரிடத்தில் அன்பை வழிப்பு. இரண்டாவது தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதினாலே ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவரோடு என்ன செய்வோம், ஜபத்தில் அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். மூன்றாவது தேவனை அன்பு கூறும்பொழுது தேவனை தொழுது கொள்வோம், அவரை ஆராதி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தன்னை தொழுது கொள்ளும்படி விரும்புகிறார். அப்படிப்பட்டவர் தேவன் விரும்புகிறார், தேடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே அவரை நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து, நீங்கள் நேசிக்கிறவங்கள அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறது ரொம்ப எளிது, ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால அவங்கள பற்றி நல்லா பேசுகிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆகவே உண்மையாக ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவரை தொழுது கொள்ளும், அவருக்கு நன்றி செலுத்தும், அவரை புகழ்ந்து அவரை ஆராதி. அது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியாது, ஏன்னா அன்பை வெளிப்படுத்தும். அன்பு இல்லைன்னா வெறும் வாயில் இருக்கும். ஏசையா சொன்னால் இந்த ஜனம் வாயினாலே உதட்டினாலே என்னத்துக்கு அவங்க இருதயமோ இங்கே உட்கா ஆண்டவரே நீ நல்லவர்னு வாய் சொன்னாலும் இருதயம் வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ண நான் தெரியலையே, கரண்ட் பில்னால் போகுது ஆண்டவரே நீ நல்லவ அப்படின்னா என்ன அர்த்தம், இருதயம் வெறும் வாய் தான் உதட்டு தான் இங்கே இருக்குது, இருதயமோ அப்படி இருக்கக்கூடாது. ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும். நான்காவது எப்படி தேவனுக்கு அன்பை வெளிப்படுத்த, அவருக்காக பாடுகளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உபத்திரமோ நாசமோ துன்பமோ எதுவும் நடந்தாலும் அந்த அன்பை விட்டு என்னை என்ன செய்யாது. நான் கடைசி நாட்களில் வசனம் சொல்லுது அக்கறம் மிகுதி அதான் அநேகருடைய அன்பு முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே. ஆகவே ஆண்டவருக்காக பாடுகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும். ஐந்தாவது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும். நீங்கள் யாரென்னா நேசிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உங்களுக்கே ஒரு ஆசை. ஆகவே தேவனுக்கு நாம் கொடுப்பதில் உற்சாகமாய் கொடுப்போம். முதல் வேதத்தில் கொடுப்பு வந்து காயினோ ஆபேல். ஆபேல் வந்து தனக்கு இருந்ததில் சிறந்ததை என்ன செய்கிறான், கொண்டு வந்தோம். காயின் ஏதாவது கொடுப்பு சிலவற்றை ஏதாவது, அப்போ காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள. ஆபில் தேவனை கணம் பண்ணி கொடுக்கும்போது அதை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது இருக்கிறதுல சிறந்ததாக நம்ம அதுதான் பொருளாலும் எல்லாத்தையும் கர்த்தரை கனப்படுத்து. அப்பொழுது நிரம்பி வழியும்படி கர்த்தர் உங்களை, சாலமோன் வந்து 1000 தகன பலிகளை செலுத்தி ஆண்டவர் கணம், அந்த இரவே ஆண்டவர் வந்து கேட்க உனக்கு என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். கர்த்தரை கணம் பண்ணினதுனாலே கர்த்தர் அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது தேவன் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒருவர் கஷ்டப்படும்போது நம்மால் இயன்ற உதவை செய்வோம் என்றால் அது எதை வெளிப்படுத்துகிறோம், அன்பை. கண்ட சகோதரனே நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் வஸ்திரம் இல்லாமல் இருந்து எப்போ செஞ்சோம், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே ஏழை எளிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன், அவன் கொடுத்ததை ஆண்டவர் என்ன செய்வாராம், திரும்ப தருவார். ஆகவே அதெல்லாம் நம் தேவனிடத்தில் அன்பு. ஏழாவதாக ஆத்மா ஆதாயம், அழிந்து போகிற உண்மையாக தேவன் மீது அன்பு இருக்கும்போது மக்கள் அழிந்து போகிறதை பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்து உனக்குள் உருவாகும் வரை நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். 99 நீதிமானை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆகவே தேவனுடைய அன்பு நம்மை நிரக்கும்பொழுது அழிந்து போகிற ஆத்மாக்களை தேவனிடத்திலே கொண்டு வந்து அவர்களை
நித்திய அழிவிலிருந்து தப்புவித்து நித்திய ஜீவனை பெறும்படி நாம் செய்வோம் என்றால் அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆகவே தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கோரும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் பிடித்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நம்முடன் நாம் கண்களை மூடி நாம் சேவிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை கூடி உம்மை ஆராதித்து உம்மை நோக்கி ஜெபித்து உம்முடைய வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, உம்முடைய அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாக, உம்முடைய வசனத்தின்படி உமக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க நிற்கிறபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம். உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களாக நாம் இருக்கும்பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்ற வாக்கு தத்துவத்தை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு நிற்கிறபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு எங்களை தெரிந்து கொண்டீரோ, தகுதியற்ற எங்கள் மீது நீர் வைத்த கிருபை விருதாவாக போகாதபடி அந்த கிருபையை பற்றி கொண்டு அதிகமாய் உமக்கு பிரயாசப்படும்படி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாதமாக கனி கொடுக்கிறவர்களாக காணப்படும்படி நீர் கிருபை தர வேண்டுமாய் சொல்லி மிகுந்த கனி கொடுப்பதனால் பிதா மகிமை அடைகிறார் என்ற நம்முடைய வாக்குத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கிருபை தருவீரா. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் எங்களை நிரப்பும்படி எங்களுக்கு கிருபை தரு. எப்பொழுதும் உண்மையே மகிமைப்படுத்தி சிலுவை தவிர வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவது இல்லை என்று பவுல் சொன்னது போல நாங்களும் காணப்படும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களில் தேவ அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கிருபை தருவீராக. அநேக ஆத்மாக்களை உம்மண்டை கொண்டு வரும்படி உம்முடைய அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்க இந்த நாட்களிலே எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து உம்முடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எல்லா குறையும் நிறைவாகும்படி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்து வழிநடத்தும். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அணி நியாயக்கும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மூல உலமையனுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.